بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح السلام عليكم ورحمه الله وبركاته சகோதர சகோதரிகளே இந்திய அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்ற தலைப்பு இந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கான தலைப்பாக இருக்கிறது இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி இந்திய அரசியலுக்கு எதிராக இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக இந்திய அரசியலமைப்பினுடைய கட்டமைப்புக்கு எதிராக ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியாவினுடைய ஜனநாயகம் உருவாக்கப்பட்டது சுதந்திரத்திற்கு பின்னால் வெள்ளையர்களுடைய ஆட்சிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய தலைவரால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பு இந்த ஜனநாயகத்தை உருவாக்கிய அம்பேத்கர் எதை வைத்து இந்த ஜனநாயகத்தை உருவாக்கினார் கட்டமைத்தார் அப்படின்னு அவரே சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறார் இந்த நாட்டிலே சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் இதை கொண்டுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்தியா என்பது பன்முக கொண்ட ஒரு நாடு பல்வேறு விதமான இனத்தை மொழியை மதத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்களுக்கு இந்தியா சொந்தம் கிடையாது இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லிம்களுக்கோ பார்சிகளுக்கோ பௌத்தர்களுக்கோ சைனர்களுக்கோ சீக்கியர்களுக்கோ இந்தியா என்பது சொந்தம் கிடையாது இந்தியா என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் சொந்தமான ஒரு நாடு இந்த பன்முகத்தன்மை உடையக்கூடாது அது சிதையக்கூடாது என்பதற்காக இந்திய ஜனநாயகத்தை அதனுடைய கட்டமைப்பை உருவாக்கிய அம்பேத்கர் தெளிவாக அதை வரையறை செய்கிறார் இந்தியாவினுடைய ஜனநாயகம் சமத்துவம் சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இதற்கு மாற்றமாக யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் இந்திய அரசியலமைப்பினுடைய கட்டத்திற்கு எதிரானவர்கள் அதனுடைய சட்டத்திற்கு எதிரானவர்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக தெளிவான முறையிலே இந்திய ஜனநாயகத்தை வடிவமைப்பு செய்கிறார் ஆனா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு ஆட்சியில் வந்த உடனேயே இப்போது எப்படி அவங்களுடைய ஆட்சி முறையை அமைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் நினைக்கிறோம் பாஜக என்பது முஸ்லிம்களுக்கு எதிரி மோடி என்பவர் அமித்ஷா என்பவர் முஸ்லிம்களுக்கு எதிரி அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே பாஜகவோ அல்லது மோடியோ அமித்ஷாவோ முஸ்லிம்களுக்கு அவர் எதிரிதான் எப்படியாக அவர்கள் எதிரியாக மாறுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குறி முஸ்லிம் என்பவர்கள் இரண்டாவது இந்திய ஜனநாயகம் தான் அவர்களுக்கு முக்கியமான எதிரி இந்திய ஜனநாயகத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாசிச பாஜகவுக்கும் எதிரி இந்தியாவினுடைய ஜனநாயகம் சமத்துவத்தை பேணுங்கள் சகோதரத்துவத்தை பேணுங்கள் ஜனநாயகத்தை பேணுங்கள் என்று இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் சொல்லுவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதற்கு தான் அவர்கள் எதிரியே தவிர அதற்கு பின்னால் தான் முஸ்லிம்கள் எதிரியாக அவர்களுக்கு மாறுகிறார்கள் இந்திய அரசியல் சட்டம் ஜனநாயகம் என்ன சொல்லுகிறது இந்தியாவில் வாழக்கூடிய எந்த ஒரு தனிநபரும் அவர் விரும்பக்கூடிய ஒரு மதத்தை பின்பற்றிக் கொள்ளலாம் இந்துவாக கிறிஸ்துவராக முஸ்லிமாக எந்த மதமோ அது அவருடைய சாய்ஸ் இந்த நாட்டுக்கென்று ஒரு மதம் கிடையாது இந்தியா இந்து நாடு இந்தியா கிறிஸ்துவர்களுடைய நாடு இந்தியா முஸ்லிம்களுடைய ஒரு நாடு என்று யாரும் சொல்ல முடியாது நாட்டினுடைய அரசியல் சாசனம் தெளிவாக சொல்லுகிறது இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அவர்களுக்கு தேர்வான விரும்பிய ஒரு மதத்தை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளலாம் என்று மிக தெளிவாக சொல்லுகிறது ஆனால் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜகவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது எப்படி அவர்களுடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இங்க வாழக்கூடிய நூத்தி முப்பது கோடி மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் இந்த நடைமுறை இந்த வழக்கம் இந்த பழக்கம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிடிக்கல இங்க வாழக்கூடிய இந்தியர்கள் யாரும் வந்தேறி கிடையாது அகதி கிடையாது ஒரு நாட்டிலிருந்து இருந்து நீங்க வரல யாரும் வரவே கிடையாது வேற நாட்டிலிருந்து இருந்து அகதியாக வந்தோமா வந்தேரிகளாக வந்தோமா சவுதி அரபு நாடுகள் கண்ட்ரி வருகிறது துபாய் சவுதி கத்தாரு ஓமன் மலேசியா இது மாதிரி ஏராளமான இஸ்லாமிய கன்ட்ரிகள் இருக்கிறது அங்கிருந்து இஸ்லாமியர்கள் வந்தேரிகளாக அகதிகளாக எப்படி மோடியும் அமித்ஷாவும் அவர்களுடைய வகைராக்கள் பந்தேரிகளாக வந்தார்களே அது மாதிரி நம்ம வந்தோமா நாம இந்த நாட்டினுடைய குடிமகன் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் இந்த நாட்டினுடைய மைந்தர்கள் நம்முடைய முன்னோர்கள் யாரு வேணாலும் இருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு ஜாதிகளாக மதங்களாக பிரிந்து கிடந்தார்கள் இவர்களுடைய கொடுமை தாங்க முடியல அநியாயம் பண்றாங்க இந்திய நாட்டிலே பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னல்களுக்கு உள்ளாகிறார்கள் ஜாதியை சார்ந்தவர்கள் உள்ளாகிறார்கள் பறையன் பல்லன் இடையன் கோணார் என்று சொல்லி ஏராளமான ஜாதிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஒரு தெருவுக்கு நீ வரக்கூடாது வந்தா குனிஞ்சுக்கிட்டே தான் வரணும் ஒரு இடத்துல போய் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் உனக்கு ஒரு தனியாக ஒரு குவளையை தருவோம் பாத்திரங்களை தருவோம் ஒரு தெருவுக்கு வராதங்கிற ஒரு ஓட்டல்ல சாப்பிடாதங்கிற நீ சாப்பிட்டா தட்டுல சாப்பிட நான் சாப்பிட்டா இலையில சாப்பிடுங்கிற இப்படியாக கடவுளை நெருங்குவதற்கு குறு குளங்கள் கோயில்களை அணுகுவதற்கு ஜாதி ரீதியாக பிரித்து கொண்டு கடவுளை நீங்கள் எல்லாம் அணுக முடியாது என்று பிரிக்கிறீர்கள் உங்களுடைய கொடுமை தாங்க தான் நாங்க இஸ்லாத்துக்கு வந்தோம் வந்தேரிகளா அகதிகளா இந்த நாட்டினுடைய குடிமகன்கள் ஆட்சிக்கு பாசிசத்தை கொள்கையாக கொண்டவர்களுக்கு ஹிட்லரையும் முசோலினியையும் தங்களுடைய குருமாராக எடுத்துக்கொண்ட ஆர் எஸ் எஸ் தந்தை அவர்களுடைய வழி இருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கிடையாது இந்திய அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை கிடையாது அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சிதைந்து கிடக்கிறது சின்னாபண்ணமாக கிடக்கிறது கேள்விக்குரியதாக மாறி இருக்கிறது ஒரு அமைப்பு த எக்கனாமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் நூத்தி அறுபத்தி ஏழு நாடுகளை கணக்கெடுக்கிறாங்க எந்தெந்த நாட்டில் ஜனநாயக ஜனநாயகம் மிக சிறப்பான முறையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நூத்தி அறுபத்தி ஏழு நாடுகளை த எக்கனாமிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கணக்கெடுக்கிறது ஜனநாயகம் சிறந்த நாடுகளாக எவை விளங்குகின்றன நியாயப்படி யார் விளங்கணும் நூத்தி அறுபத்தி ஏழு நாடுகளை கணக்கெடுக்கிறேன்னு சொன்ன ஜனநாயகத்தில் நம்பர் ஒன் நாடு என்று யாருடைய பெயர் வர வேண்டும் இந்தியாவுடைய பெயர் வர வேண்டும் இடம் தெரியுமா ஓராவது இடத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாற்பத்தி ஓராவது இடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜனநாயகத்தினுடைய உச்சகட்டமாக சிறப்பாக செயல்படக்கூடிய நாடு என்ற பட்டியலிலே இந்தியாவுக்கு பத்து இடங்கள் பின்தங்கி ஐம்பத்தி ஓராவது இடத்தை அந்த அமைப்பு வெளியிடுகிறது காரண காரியத்தோடு வெளியிடுகிறார்கள் இந்திய நாடு ஜனநாயகம் சிதைந்து சின்னாபின்னமாக மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட மத வெறியர்களால் மத சிந்தனைகளால் காட்டு மிராண்டிகளால் மத காட்டு மிராண்டிகளால் ஒரு யானைக்கு எப்படி மதம் பிடித்து விட்டால் தன்னுடைய பாகனையே போட்டு மிதிக்குமோ அதே போல பாசிச வெறியர்களாக இருக்கக்கூடிய மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மத வெறி பிடித்து இந்திய ஜனநாயகத்தின் மீது போர் தொடுக்கிறார்கள் பாகனை மிதித்து சின்னாபின்னமாக ஆக்குவது போல இந்த மதம் பிடித்த யானைகள் இந்திய ஜனநாயகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அமைப்பினுடைய அரசியல் கட்டமைப்பை சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம சொல்லல இந்த கட்டமைப்புக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஜனநாயகத்தை மதிப்பிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி மதிப்பிடுறாங்க ஒரு ஐந்து வகையான அளவுகோளை வைக்கிறார்கள் தேர்தலில் ஒரு நாட்டினுடைய ஜனநாயகம் எப்படி இருக்கிறது அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தில் இருக்கிறது அரசியல் பங்கேற்பு ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தில் எப்படி இருக்கிறது ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தில் கலாச்சாரம் எப்படி இருக்கிறது ஒரு நாட்டினுடைய சிவில் உரிமை சிவில் சட்டம் என்பது ஜனநாயக நாட்டிலே தரத்திற்கு ஏற்றால் போல சமூகத்துக்கு ஏற்றால் போல மாறும் அப்போ சிவில் விஷயத்திலே ஜனநாயகத்தினுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்று ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள் நம்ம நாட்டினுடைய தேர்தல் முறை எப்படி இருக்கு யாருக்காவது இந்தியாவில் வாழக்கூடிய நூத்தி முப்பது கோடி பேர் இந்திய நாட்டினுடைய தேர்தல் அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம பயணிக்கிறோமா ஒரு காலம் இருந்துச்சு அயோக்கிய ஆட்சியாளர்கள் வந்துவிட்டால் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் இருக்கிறது அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது அது ஒரு காலம் பொன்னான காலம் இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான தேர்தல்கள் நடக்கிறதா என்ற சந்தேகத்தை இன்னைக்கு நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோமா இல்லையா எல்லாரும் சொல்றாங்க நான் இந்த மோடிக்கு ஓட்டே போடலையே எப்படி வந்தாரு அதனப்பா எங்களுக்கும் தெரியல வாக்கு செலுத்தவில்லை நான் வேற நீ யாருக்கு போட்டா என்ன அது வந்து விழுந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு மோசடி செய்யப்படுவதாக ஒரு தேர்தல் குறித்து ஒரு ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணம் மாறும் என்று சொன்னால் ஜனநாயகம் உருப்பிடுமா யாரு மேல நம்பிக்கை வைக்க சர்வாதிகாரம் என்கிறார்கள் பாசிசம் செய்கிறார்கள் காட்டு மிராண்டித்தனமான ஆட்சி செய்கிறார்கள் அப்புறப்படுத்தலாம் என்று தேர்தலை நம்பினால் அங்கு வைக்கிறான் நமக்கு ஆப்பு ஜனநாயகம் எப்படி இருக்கும் சிதைந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆட்சியை செய்யக்கூடிய அரசியல் பங்கேற்பாளர்கள் பங்கேற்பு நிகழ்ச்சிகள் அது ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று நாங்கள் அளவுகோல் பார்க்கிறோம் மோடி என்ன செய்யறாரு இங்கே ஆட்சி செய்கிறார் சிறுபான்மை மக்களை நசுக்கிறார் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக மக்களையும் மிதிக்கிறார் இந்த மாதிரி ஜனநாயக கட்டமைப்புக்கு மதிப்பு கொடுக்க மாட்டியா பயப்பட மாட்டியா கேட்டால் உச்ச நீதிமன்றத்துக்கு போ கவர்னரை பாரு யார வேணாலும் பாரு எந்த சட்டங்கள் போட்டாலும் ஒரே ஒரு இஞ்சி கூட நாங்கள் நகர மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருமாப்பாக மதம் பிடித்த யானைகள் போன்று இன்னைக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதா இல்லையா இதை வளப்படுத்துறதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க அரசியல் பங்கேற்பு அரசியல் பங்கேற்பு என்ன இப்ப இந்தியா இருக்கிறது ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்னால சைனாவினுடைய அதிபர் வந்தார் மாமல்லபுரம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த மாமல்லபுரம் ரோட்ல யாரும் போக முடியாது சைனா அதிபர் வர்றாரு ரோட்டை போட்டு ரெண்டு நாளா உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க அந்த கல்லு ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் பெரிய கல் ஒண்ணு இருக்குது அது வந்து அது ஒரு பயங்கரமான செலவுகள்லாம் செய்து வருகிறார் சைனா அதிபர் வருகிறார் இப்படின்னு சொல்லி நிறைய கருத்தை பார்க்கிறோம் இப்ப அடுத்து ஒரு ஆள் வர்றாரு இவர் யார் இவர் லோக்கல் ரவுடின்னு சொன்னா இன்டர்நேஷனல் ட்ரம்ப் வர்றாரு குஜராத்துக்கு வர்றாராம் அகமதாபாத்துக்கு வர்றாராம் தாஜ்மஹால பார்க்க வர்ற இந்த மோடி அரசு என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு விளங்குதா இந்தியாவில் சாப்பாட்டுக்கு வழி இல்ல என்ன சாப்பிடும் தெரியாம அவன் மண்டியை அடிச்சுக்கிடுறான் இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களா பயமா ஆளு தூக்கத்தில் எந்திரிச்சா ஒவ்வொரு சட்டத்தை சொல்லுவார் என்ன நடக்கு என்று தெரியாது ஒரு விதமான அரசியல் சைக்கோவிடம் இந்தியா சிக்கிக் கொண்டு தவிக்கிறது விவசாயிகள் நலிவடைந்து கிடக்கிறார்கள் மாட்டுக்கறியின் பெயரால் மாமிசத்தின் பெயரால் படுகொலைகள் நடக்கிறது வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சி ஆகிறது பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியாதுன்னு சொல்றவனை கட்டம் கெற்றது ஒட்டுமொத்தத்தில் ஒரு வருஷ ஆட்சி காலத்தில் இந்தியாவினுடைய நிலை என்ன அப்படியே வேதனை அடைகிறார்கள் என்னடா இது ஓட்டும் போடல நாம இந்த ஆள் வரணும்னு நினைக்கல இவராகவே ஆட்சிக்கு வந்திருக்கிறார் நம்மளை அதாபுப்படுத்துகிறார் வேதனைப்படுத்துகிறார் இப்படின்னு சொல்லி இந்திய மக்கள்கள் வேதனைக்குள்ளாயி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் யார கூட்டு வர்றாரு தெரியுதா சைனா அதிபரை கூட்டு வர்றாரு வாய் துறந்த சைனா கரண்ட் சொல்லி வாய் துறந்த இன்டர்நேஷனல் சொல்லி மிரட்டுறது ஊர்ல சின்ன பசங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா சேட்டை பண்ணுவாங்க சேட்டை பண்ணும்போது தாய்மார்கள் சொல்லுவார்கள் ரொம்ப சேட்டை பண்ண ஊர்ல உள்ள இந்த பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துருவேன் தாய்மார்கள் கிண்டல் செய்வார்களே பயம் காட்டுவார்களே அதே போல ஒரு நாட்டை சின்ன பின்னமாக சீரழித்துவிட்டு நாட்டில் ஜனநாயகத்தில் வைத்து வைத்துவிட்டு நாட்டினுடைய பிரதமர் என்ன செய்கிறார் மிகப்பெரிய இன்டர்நேஷனல் தலைவர்களை கொண்டு வருவதாக கொடுமை தெரியுதுல உங்களுக்கு குஜராத்தில் என்ன கேட்டா கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடி ரூபாய் செலவுல சுவரை கட்டுகிறார்கள் பெரிய சுவர் ஏன் கட்டுக்கிறீங்கப்பா என்ன விஷயம் பா அப்படின்னு கேட்டா ட்ரம்ப் வர்றாருல பெரிய ஆள் ரொம்ப பெரிய சர்வாதிகாரம் படைத்த ஒரு ஆள் வர்றாரு ஏண்டா அவரு வர்றதுக்கு நீ சுவர் கட்டுறதுக்கு சம்பந்தம் இல்லையா சம்பந்தம் இருக்கு நான் வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது நிறைய சீன் விட்டுட்டேன் என் நாடு இன்டர்நேஷனல் அளவுல பெரிய நாடு ஒரே ஒரு பிச்சைக்கார போயில பார்க்க முடியுமா ட்ரம்ப் நான் சொல்லிட்டேன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வசதி இல்லாம வாய்ப்பு இல்லாம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடிசைவாசிகள் இருக்கிறார்கள் ட்ரம்ப்புடைய கண்ணுக்கு தெரியக்கூடாது அதனால சுவர் கட்டுறங்கிறான் இவர்கள் தான் யாரு மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கே ஏழ்மையிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குடிசைவாசிகளுக்கு ட்ரம்ப்னுடைய கண்ணை மறைப்பதற்காக நூற்று முப்பது கோடி ரூபாய் செலவில் நீ ஒரு சுவர் கட்டுறதுக்கு பதிலாக எல்லா ஏழைகளுக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்கலாமா இல்லையா பொருளாதாரத்தை கொடுக்கலாமா இல்லையா இதுதான் இவங்களுடைய நிலை ஜனநாயகத்தின் மீது போர் தொடுத்துக் கொண்டு சர்வாதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து அநியாயம் அசாட்டியம் செய்கிறார்கள் நாம என்ன முப்பது கோடி ரூபாய் சுவர் கட்டுறதை விட ட்ரம்ப் கூட்டிட்டு வரும்போது என்ன செய்யணும் ஒரு அஞ்சு ரூபாய் கட்சி வாங்கி இப்படியே கண்ணை கட்டிக்கிடணும் அழகாது பார்க்காம முப்பது கோடி ரூபாய் செலவு செய்து சீன பெருஞ்சுவர் மாதிரி இந்திய ஜனநாயகத்தை கேலி செய்யக்கூடிய ஒரு சுவரை கட்டிட்டு இருக்கிறத விட ரூபா கரிச்சு வாங்கி கட்டிக்கிட்டு கண்ணில் கூட்டிட்டு வந்தா அஞ்சு ரூபா செலவோடு இந்தியாவில் ஒரு காங்கிரஸ் பெண் கேட்டிருக்கிறார் மோடியையும் அமித்ஷாவையும் நாக்கை பிடுங்கக்கூடிய கேள்வியை கேட்டிருக்கிறார் ஒரு வயசான அம்மா அவங்க எழுபது வயசா இருக்கும் பார்லிமெண்ட்ல சரியான கேள்விகளை அடிக்கடிக்கி வைக்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாங்க நாங்களும் ஆட்சி செய்தோம் காங்கிரஸ் பெரிய யோக்கியம் இல்ல இவர்களை ஒப்பிடுகையில் காங்கிரசினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி தான் சொல்றாங்க நாங்களும் ஆட்சி செய்தோம் நீயும் செய்ய ஆறு வருஷம் ஆட்சி ஒரு பிரீடு முடியுது அடுத்த பிரீடுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு ஆட்சி என்ன செய்கிறது நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது போது ஐஐடி உருவாக்கினோம் ஐஎம்எம்ஐ உருவாக்கினோம் இன்னைக்கு நீங்கள் சொகுசாக பல பயணங்களை செய்கிறீர்களே அதெல்லாம் எங்க ஆட்சியில் உள்ளது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்தது என்ன எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன அநியாயம் தெரியுமா என்ன அக்கிரமம் தெரியுமா மோடியையும் அமித்ஷாவையும் நாம ஏதாவது விமர்சித்து பேசிட்டால் நாம தேச துரோகியா மோடியையும் அமித்ஷாவையும் விமர்சித்து விட்டால் தேச துரோகியா யார் சொன்ன தேச இந்த வந்தேரிகள் தான் இந்த நாட்டினுடைய கருப்புச் சட்டத்தை கொண்டு வந்த இந்த வந்தேரிகள் தான் இந்த நாட்டினுடைய தேச துரோகிகள் அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய கருப்பு சட்டத்துக்குரிய வழிகாட்டிகள் இவர்களை பத்தி எதுவுமே பேசக்கூடாதான் எதுவுமே சொல்லக்கூடாதான் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு உள்துறை அமைச்சர் அவரை பத்தி குஜராத்தில் விசாரிச்சு பார்த்தா சொல்லுவாங்க குஜராத்தில் போய் அமீர்ஷா பத்தி நீங்கள் விசாரித்து பாருங்கள் பல்வேறு விதமான கிரிமினல்களையும் பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு சீர்குலைவுகளையும் ஏற்படுத்தியவர் தான் இந்த அமித்ஷா என்பவர் நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் கிடைக்காதது என்ன நடக்கும் நாடு என்ன நடக்கும் திடீர்னு ஒரு பெரிய வந்து என்ன நடக்கும் கைகால் புரியாது ஜனநாயகத்தை மதிக்க தெரியல வழிகாட்ட தெரியல நூத்தி முப்பது கோடி மக்கள் வாழுகிடக்கூடிய ஒரு ஜனநாயகத்தினுடைய அமைதியை எப்படி கொண்டு போகணும் தெரியல பொழுது ஒரு வண்ணமும் இந்திய மக்களை பதட்டத்திலேயே வச்சிருக்கிறது பிரேக்கிங் நாளைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல பயமா இருக்கு தூங்க முடியல எந்திக்க முடியல ஒவ்வொரு குடிமகனும் பதட்டத்தில் ஆழ்த்தக்கூடிய சட்டங்களை இந்த மோடியும் அமித்ஷாவும் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை சொல்லக்கூடாதான் பேசக்கூடாதான் பேசினா நம்ம யாராம் தேச இவங்க காந்தி இல்ல இவங்க மகான் இவங்க வந்து சுதந்திர தியாகத்திற்கு உழைத்த வாரிசுகள்ல இவங்க இவங்களுடைய வாரிசு என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல வரலாறு தெரியும் உங்களுக்கு இவங்களுடைய முன்னோர் வாஜ்பாய் அவர் யாருன்னு கேட்டா இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திலே வெள்ளைக்காரனுக்கு எழுதி கொடுத்து விட்டு அவனுடைய காலை முத்தமிட்டு ஐயா என்ன விற்று நீ நல்லபடியா ஆட்சி செய்யி என்று சிறைச்சாலையிலே வெள்ளையினுடைய சிறைச்சாலையினுடைய கொடுமையை அனுபவிக்க முடியாமல் பயந்து ஓடியவர் தான் இந்த வாஜ்பாய் அவர்களுடைய வாரிசு தான் இந்த மோடியும் அமித்ஷாவும் இவர்களை தேச துரோகி சொல்லக்கூடாதான் இவர்களை பற்றி பேசினால் தேச துரோகமா காந்தியும் மகான் போல இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை எழுபது வயது பெண்மணி சொல்லுகிறார் இப்போ ஒரு செய்தி பரபரப்பா ஓடுது என்ன ஓடுது தெரியுமா அதாவது இந்தியாவினுடைய கடற்படை அதில் இருக்கக்கூடிய பதினாறு வீரர்கள் பாகிஸ்தானுக்கு உளவு கொடுத்தார்கள் இந்தியாவில் தரைப்படை கப்பல் படை அதே போல வான்படை மூன்று படைகள் இருக்கிறது கப்பல் படையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வீரர்கள் என்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பதினாறு பேர் பாகிஸ்தானுக்கு உழவு கொடுக்கிறாங்க பாகிஸ்தான் நாட்டுக்கு கடற்படையினுடைய ரகசியத்தை எடுத்து சொல்றாங்க பதினாறு பேர் அடே நான் கேட்கிறேன் பதினாறு பேரில் எங்களை தேச துரோகி விரோதி என்று நீ பதிக்கிறாய் சொல்லுகிறாய் எங்கள ஒரு ஆளை சொல்ல முடியுமா சங்கிகளினுடைய வாரிசு பாஜகவினுடைய வாரிசு இந்த மோடியும் அமித்ஷாவினுடைய வாரிசுகள் பதினாறு பேர் பாகிஸ்தானுக்கு உளவு சொல்லியிருக்கிறார்கள் வரலாறு இதனும் உனக்குரிய வரலாறு தேச துரோகிங்கிறீங்க யாரை நாடு பற்றற்றவர்கள் என்று நீங்கள் விமர்சிக்கிறீர்கள் எங்களுடைய கேள்வி இதை நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்து என்ன அழகாந்த அம்மா சொல்றாங்க இந்தியாவில் பாசிச பாஜகவினுடைய அரசியல் தந்திர தெரியுமா மூணு விஷயம் தான் ஏன்னா இது முஸ்லீம் அல்லாத இந்து சகோதரர்கள் உணர வேண்டும் இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாசிச பாஜக ஆட்சி அது முஸ்லிம்களுக்கான எதிரான ஆட்சி என்று நினைத்து விடாதீர்கள் நாங்க நினைக்கல அது இந்தியர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எதிரான ஆட்சி இந்திய ஜனநாயக கட்டமைப்பு அரசியல் சட்டத்திற்கு எதிரான ஆட்சி எப்படி தெரியுமா இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் எதிரியாக மாற்றுகிறார்கள் அதற்கு இவர்கள் வைக்கக்கூடிய அரசியல் அளவுகோல் என்ன தெரியுமா ஒன்னே பாகிஸ்தான் ஆனா ஒன்னா பாகிஸ்தான் எதையாவது நம்ம சொல்லிடக்கூடாது அவன் யார் தெரியுமா பாகிஸ்தான் கார பாகிஸ்தான் காரன்றது ஒன்று பாகிஸ்தான் அடுத்து என்ன முஸ்லீம்கள் இவரை வந்து ஹீரோவை ஆக்குறதுக்கு ஒரு எதிரி தேவைப்படுதில்லை இப்போ நீங்க சினிமா பார்த்துருப்பீங்க பொதுவா இப்போ இல்லை ஒரு காலத்தில் சினிமாவிலே ஹீரோவை வந்து என்ன செய்வாங்கன்னா அப்படியே பெருசாக காட்டுவான் ஹீரோவை பெருசா காட்டுனா ஒரு வில்ல வேணும்ல அதே மாதிரி மோடி குஜராத்தில் முதல்வராக இருக்கும் போது பிரதமராக ஆகக்கூடிய காலகட்டத்தில் தான் விளம்பரம் செஞ்சாங்க மோடி வருகிறார் கருப்பு பணம் போய்விடும் அந்த பணம் போய்விடும் உண்மையிலேயே கருப்பு பணம் எங்க பணம் போச்சு மோடி வந்ததுல மாற்றம் வரும் மாற்றம் வரும் எல்லாமே மாறி போச்சு நாசமா போச்சு மாற்றம் வரும் சொன்னா எந்த மாற்றம் சொல்லல மாற்றம் வரும் மாத்திருவாரு மாத்திருவாருன்னா டீ ஆத்துவார் நல்லா ஆத்துவாருன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை உட்கார்ந்து ஆத்தி கொண்டிருக்கிறார் அப்ப மோடியை ஹீரோவாக காட்டுவதற்காக வில்லனான கேரக்டர் யார் தெரியுதா முஸ்லிம் மோடி இருக்கிறார் முஸ்லிம்கள் அமைதியாக இருப்பார்கள் அந்த இந்து சகோதரர்களுக்கு வெறிய ஊற்றுறது மோடி ஆட்சிக்கு வந்தா முஸ்லிம்களுடைய கை அடங்கியிருக்கும் தீவிரவாதிகளுடைய கை அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை எதிரிகளாக ஆக்கி மோடியை ஹீரோவாக ஆக்கக்கூடிய அரசியலை தவிர இந்தியாவில் வேற ஏதாவது நடந்திருக்கா இந்த பண மதிப்பு இழப்புன்னு ஒன்று கொண்டு வந்தாரு ஐநூறு காணும் ஆயிரம் எல்லாது செல்லாதுன்னா சொல்லும் போது எப்படி சொன்னாரு மக்களே எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்கள் இரண்டு மாதங்கள் நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த துன்பங்களை எல்லாம் நீங்கி போய்விடும் இந்த என்று சொல்லக்கூடிய ஆகிவிட்டால் என்னை எரித்து கொலை செய்யுங்கள் மோடி சொன்னாரா இல்லையா நூத்தி முப்பது கோடி மக்களுக்கும் அவர் உரை நிகழ்த்துகிறார் இந்த பண மதிப்பு இழப்பு தோல்வியடைந்து விட்டால் என்னை எரித்து கொலை செய்யுங்கள் என்றார் இன்னைக்கு அது தோல்வியா வெற்றியா எவ்வளவு பெரிய இழப்பை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் எல்லாம் மறந்துட்டீங்க ஏன் மறந்துட்டீங்க மோடி என்று சொல்லக்கூடிய ஹீரோவுக்கும் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய வில்லனுக்கு சண்டை நடக்கல சண்டை நடந்துட்டு இருக்கு சும்மா மக்களை ஏமாத்துறது நான் கேட்கிறேன் முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள் அமைதியானவர்கள் நன்மக்கள் சாந்தத்தை விரும்பக்கூடியவர்கள் தீவிரவாதத்தின் மீது கடுகளவு நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்ன தெரியுமா பாபர் மசூதினுடைய இடிப்பு வழக்கு வருகிறது அயோக்கியத்தனமான தீர்ப்பை நீதிமன்றம் சொல்கிறது நீதிபதிகளே சமரசம் என்ற பெயரிலே நம்முடைய சொத்தை பிரித்து இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆனா நம்ம அமைதியா ஏன் தீவிரவாதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஏன் அமைதியாக இருக்கிறோம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அதை மிதிக்க கூடியவர்கள் தான் இந்த பாசிச பாஜக ஆட்சி சொல்றாங்க அந்த அம்மா அழகா சொல்றாங்க உங்களுக்கு என்ன பாகிஸ்தான் அடுத்து என்ன முஸ்லிம் அடுத்து யாரு ராமர் நான் கேட்குறேன் ராமருக்கு கோயில் கட்டணும்னு இங்கு வாழக்கூடிய பெரும்பான்மையான இந்து மக்களுடைய கோரிக்கையாது அப்படி யாராவது சொல்றாங்களா யாரும் சொல்லல இவர்கள் அப்படியே படம் காட்டுகிறார்கள் இப்போ உட்காந்து கோயில கட்டிட்டு இருக்கிறாங்க நல்லா கட்டு போ நீ ராமருக்கு கோயில கட்டி ராமருடைய பெரியப்பாக்கு கோயில கட்டி சித்தப்பாக்கு கோயில் யாருக்கு வேணாம் கட்டு போ எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை போ எப்படின்னா ஒளி இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் நாட்டை சின்ன பின்னமாக ஆக்குகிறார்கள் சிதைக்கிறார்கள் சிஏ ஒன்று கொண்டு வந்தாங்க சிஏஏன்னு அப்படி அதுக்குரிய விளக்க என்ன அதனுடைய பாதிப்பு என்னன்னு விளக்குறதுக்கு முன்னால என்ஆர்சி எப்பா என்ஆர்சினா என்ன அதனுடைய பாதிப்பு என்னன்னு விளக்குறதுக்கு முன்னால என்பிஆர் ஒரே நேரத்தில் ஒரு மூணு அஞ்சு விஷயத்தை தூக்கி போடுறது சாதாரண பாம்பர மக்களுக்கு விளங்காது புரியாது இல்லை சிஏஏ கூடாது என்ஆர்சி கூடாது கூடாது சாதாரண மக்கள் குழம்புவார்கள் யோசிப்பார்கள் அது என்னங்க என்ஆர்சி அது என்னங்க அப்ப தேசத்தினுடைய மக்களை சிதைக்க வேண்டும் சின்ன ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரே நேரத்திலே மூன்று விதமான விஷயங்களை அள்ளி வீசுகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏன்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க என்ன சொன்னாங்க இந்த நாடு அகதிகள் வந்தேரிகளுக்குரிய நாடு கிடையாது இது என்ன வர்றவங்க இந்த வர முடியுமா அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நிறைவேற்றப்பட்ட அந்த குடியுரிமை என்று சொல்லக்கூடிய சட்டத்தை திருத்தம் செய்கிறோம் என்னப்பா திருத்தம் செய்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அதிலிருந்து வரக்கூடிய முஸ்லிம் அல்லாத இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பார்சிகள் சைனவர்கள் இது மாதிரி எல்லா விதமான மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் இதுதான் சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் பொதுவா ஒரு நாடு இருக்கிறது வெவ்வேறு நாடுகளில் இருந்து தஞ்சம் வர்றாங்க உள்ளே நுழைகிறார்கள் நுழையும் போது நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குரியதாக மாறும் அதுக்கு தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் நம்ம கோடி பேர் வைங்களேன் வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் முப்பது கோடி பேர் இருக்கிறாங்க ஒரு பேச்சுக்கு நூத்தி முப்பது கோடி பேர் இந்தியாவிலே வாழ்கிறார்கள் முப்பது கோடி பேர் வெளி நாடுகளில் இருந்து வந்த அகதிகள் வந்தேரிகள்னு வச்சுக்கிடுவோம் அப்ப என்னாகும் நாட்டினுடைய அமைதி சீர்குலையும் நாட்டினுடைய அமைதி சிக்கலா மாறும் அதனால குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பெயரிலே வேறு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து என் தாய் நாட்டில் உள்ளவர்களை சிக்கலுக்கு உள்ளாக்க கூடாது அப்போ தாய்நாட்டு மக்களே உங்களுடைய நன்மைக்காக நான் குடியுரிமை சிட்டத்தை கொண்டு வருகிறேன் அதனுடைய அர்த்தம் ஆனா இவன் கொண்டு வந்திருக்கூடிய சட்டம் என்னன்னு தெரியுதா யாரெல்லாம் அகதிகளாக வருகிறார்களோ குடியேறிகளாக வருகிறார்களோ அவர்களை கணக்கெடுப்பார்கள் எடுத்துட்டு சொல்லுவான் நீ இந்த நாட்டினுடைய குடிமகன் சொல்லுவான் ஏண்டா இதை கணக்கெடுத்து சொல்லணுமா நீந்தான் குடுக்க போற ஒரே ஒரு ஆட்களை தவிர முஸ்லீம தவிர மற்ற எல்லாரும் இந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெறலாம் என்று சொல்றதுக்கு ஒரு சட்டம் தேவையா இது ஒரு சட்டமா ஏண்டா இதுக்கு ஒரு இவ்வளவு செலவு தேவையா இதுக்கு ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ற வந்தேரிகளையும் அகதிகளையும் நாட்டை விட்டு அப்புறப்படுத்தவும் என்று நீ சொல்லி கூட ஒரு கணக்கு உள்ள சேப்பங்கிறதுக்கு ஏன்டா எங்களை சாவடிக்கிற அஸ்ஸாம்ல என்ன நடந்துச்சு பாஜகவினுடைய அலுவலகங்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றன பாஜகவினுடைய கட்சி அங்கே ஓடுகிறார்கள் கட்சியாளர்கள் ஓடுகிறார்கள் ஏன் தெரியுமா அங்கே இதே கூத்த இந்த அமித்ஷா என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அறிவாளி செய்து கொண்டிருந்தார் என்ன அஞ்சு வருஷமா என்ஆர்சி தேசிய குடியுரிமை பதிவேடு அசாமில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் வாசிகள் இந்தியாவில் நாங்கள் பிறந்தவர்கள் என்று அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய தேசிய குடியுரிமை பதிவேட்டில் நமக்கு ஆவணங்களை சமர்ப்பணம் பண்ணணும் அஞ்சு வருஷமா செலவு எவ்வளவு ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி செலவு கிட்டத்தட்ட மூணே கால் கோடி மக்கள் தங்களுடைய ஆவணங்களை அஸ்ஸாமிலே கொடுத்திருக்கிறார்கள் உடனே அஸ்ஸாமில் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ஆர்சியின் மூலமாக தேசிய குடியுரிமை பதிவேட்டின் மூலமாக நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் யார் அகதிகள் என்று கண்டுபிடித்து விட்டோம் யார் அகதி இருபது லட்சம் பேர் அகதி என்று நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் அப்படின்னாங்க அப்ப அங்க என்ன நடக்கு இந்த மோடியும் அமித்ஷாவினுடைய திட்டம் என்னன்னு வழங்குதா பாகிஸ்தானில் இருந்து வந்தார்கள் பங்களாதேஷில் இருந்து வந்தார்கள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தார்கள் இந்த இருபது லட்சம் பேரும் முஸ்லிம்களாக இருப்பார்கள் என்பது இவர்களுடைய கணக்கு நடந்தது என்ன அஞ்சு லட்சம் பேர் தான் முஸ்லிம் மீதி இருக்கக்கூடிய பதினாறு லட்சம் பேரும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவன் கொந்தளிச்சு எழுறான் யாரா சொன்ன நீ அண்ணியன்னு நான் இந்த தேசத்திலே பிறந்தவன் இந்த தேசத்திலே நெடுங்காலமாக பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய என்ஆர்சி சட்டத்தை குப்பையில் ஓடு பாஜகவே விரட்டி அடிக்கிறார்கள் கொந்தளிப்பு பெறுகிறது அப்பதான் யோசிக்கிறாங்க யாரு மோடியும் அமித்ஷாவும் யோசிக்கிறார்கள் பாதிப்பு முஸ்லிமுக்கு நினைச்சோம் பாதிப்பு பாதிப்பு யாருக்கு அல்லாத இந்துக்களுக்கும் உடனே சி என்று சொல்லக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களை தவிர அனைவருக்கும் நாங்கள் குடியுரிமை கொடுக்கிறோம் மாலையை போடுவார்கள் வரவேற்பார்கள் சிவப்பு கம்பளம் கிடைக்கும் இப்படி சொன்னா நினைத்தார்கள் ஆனா என்ன நடக்கிறது என்னைக்கு இந்த சிஏவையும் என்னைக்கு இவர்கள் என்ஆர்சியையும் பேச ஆரம்பித்தார்களோ அன்னைக்கே இவர்கள் தூக்கத்தை இழந்தார்கள் மன நோயாளிகளை போல ஒரே ஒரு இஞ்சி கூட நாங்கள் நகரமாட்டோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலே இந்த பாசிச வெறியர்களை பாசிச குண்டர்களை கருப்பு சட்டத்தை கொண்டு வந்த இந்த அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளை இரண்டு மாத காலம் முஸ்லிம் அல்லாத எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் எங்களுடைய கொள்கை சொந்தங்கள் என்னுடைய அன்பு சகோதரர்கள் எதிராக இரண்டு மாத காலம் அவர்களை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நடந்துட்டு இருக்கு அடுத்து என்ன பம்முகிறார்கள் என்ஆர்சியை இப்போது நடைமுறைப்படுத்த மாட்டோம் சொல்லாட்டா ஒன்னும் உண்டு இல்லாம நாங்கள் ஆக்கியிருப்போம் அதை சொல்ல வைத்தோம் எங்களுடைய போராட்டங்கள் அதனுடைய துடிப்பு உன்னை இந்த சொல்லுக்கு சொல்லாக்கியது உடனே இப்போ என்ன பண்றாங்க தெரியுமா என்பிஆர் இப்போது என்பிஆராம் என்னனு தேசிய மக்கள் தொகை பதிவேடு கேட்குறாங்க பாசிச கருப்பு சட்டத்திற்கு ஆதரவாளாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா ஏப்பா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பது என்பது தப்பா மக்கள் தானே கணக்கெடுக்கிறாங்க தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பது என்பது வேறு சென்சஸ் என்பது வேறு என்பிஆர் என்பது வேறு என்பிஆர் என்பது என்ஆர்சி வரக்கூடிய கேள்விகளை கொண்ட என்பிஆர் என்ஆர்சியில் என்ன வருகின்றன நீ எங்கு பிறந்தாய் உன் தகப்பனார் எங்கு பிறந்தார் அடையா தான் நாங்க கேக்குறோம் மோடியும் அமித்ஷாவும் பாசிச குண்டர்கள் இடத்திலே எங்களுடைய கேள்வி என்ன கணவாய் வழியாக வந்த வந்தேரிகளா நீங்களும் உங்களுடைய தகப்பனார் எங்கு பிறந்தார் என்பது எங்களுடைய முப்பது கோடி இந்து சகோதரர்கள் முஸ்லிம்களுடைய கேள்விகளாக இருக்கிறது அதாண்டா நாங்க கேக்குறோம் இதே கேள்வியை என்ஆர்சி கேட்கிறார்கள் எங்க பிறந்தேன்னு சொல்லணுமா இதை யாராவது சொல்ல முடியுமா இன்னைக்கு இந்தியாவில் முப்பது கோடி பேர் எல்லாரும் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் அகோரிகள் இருக்கிறார்கள் எவ்வளவு நாடோடிகள் இருக்கிறார்கள் எவ்வளவு கிராமவாசிகள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் கூட பெர்த் சர்டிபிகேட் வைத்திருக்கிறார்களா அப்படியான ஒரு நாடா செத்து போனவனுக்கு சர்டிபிகேட் வாங்க கேட்டா அதில் ஐநூறு கூட ஆயிரம் கொடுங்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நீ எங்கே பிறந்த எழுபதில் எங்கே பிறந்த எப்படிலாம் சொல்ல முடியும் ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் சாத்தியப்படுற மாதிரி சொல்லு என்னுடைய குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது ஒரு நூறு பேர் இருக்கிறான் ஒருத்தன் திருடன் வைங்க நூறு பேர் நிப்பாட்டி நான் திருடன் இல்லை நான் திருடன் இல்லை நான் நாயாண்டா சொல்லணும் யார் திருடன் என்று நீ சொல்லு போலீஸ் நீ சொல்லு உளவுத்துறை நீ சொல்லு ஒவ்வொருவராக நாங்க சொல்லணுமா எங்களுடைய தேசத்திலே நாங்கள் ஆதாரம் பிறக்கும் போது இந்த நாட்டினுடைய குடிமகனாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் ஆதாரங்கள்லாம் காட்ட முடியாது யார் வந்தேறி அகதேறி நீ சொல்லு முப்பது கோடி மக்களையும் நாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ஆசியில என்ன கேள்விகளை கேட்டார்களோ அதே கேள்விகளை இருக்கிறார் எடப்பாடி இந்த அதிமுக இருக்கும் போது அந்த அம்மா கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சி அமைத்தார்கள் இந்த ஆள் எப்படி ஆட்சிக்கு வந்தார் தெரியும் இப்படியே படுத்து வந்தவர் தான் எப்படி அவர் ஆட்சிக்கு வந்தார் எந்த விதமான மக்களுடைய உணர்வுகளையும் அவர் மதிப்பிடக்கூடிய அளவில் அவர் இல்லை இன்னைக்கு சொல்றாரு எதிர்ப்புகள் ஓங்குகிறது நாளுக்கு நாள் இவர்கள் அடக்க நினைக்கிறார்கள் நாங்கள் அடங்க மாட்டோம் உன்னை எகிரி அடைக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் இவர்கள் நினைக்கிறார்கள் யாரு நம்ம எடப்பாடி நாங்கள் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கிறோம் என்பிஆரிலே சென்சஸ்ல உள்ள கேள்விகளை தவிர என்பர்ல கூடுதலான சில கேள்விகள் இருக்கிறது மத்திய அரசு நீ பதில் சொல்லு என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் நல்லவனா இருந்தா என்ன சொல்லணும் பாசிச பாஜக ஆட்சியினுடைய கருப்பு சட்டத்திற்கு நாங்கள் வாக்களித்து விட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் வருந்துகிறோம் கவலை அடைகிறோம் என்பிஆரை தமிழகத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படி சொல்லணும்ல கேட்டிருக்காங்களாம் ஏற்ற மோடி அமித்ஷா டயம் உடனே அவர் பதில் போட்டுவார்கள உடனே பதில் போட்டுருவாரு ஐயா எடப்பாடி ஐயா பொறியுருண்ட பொன்னாரு ஐயா மிச்சர் பன்னீரு இப்படின்னு பதில் போட்டு நீங்க ஒரு கடிதம் உடனே கிடைக்கப்பட்டேன் நீங்கள் உடனே என்பிஆரை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தாமல் உங்களுடைய ஆட்சியை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப் போறாரு நீ எல்லாம் இந்த தமிழகத்தினுடைய மாநிலத்துக்கு நீ முதல்வர் சாதாரண ஒரு குட்டி மாநிலத்தினுடைய முதல்வர் நாராயணசுவாமி அவர் சொல்லுகிறார் என்னுடைய பிணத்தின் மீது தாண்டிதான் என்னுடைய பகுதியிலே என்ன நடைமுறைப்படுத்த முடியும் என்கிறார் அவ்வளவு நெஞ்சு உறக்க பேசுகிறார் கேரளாவினுடைய பிரணாய் விஜயன் சொல்லுகிறார் முஸ்லிம்களுடைய சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை எல்லாம் வாங்கி தமிழர்களுடைய ஓட்டுகளை வாங்கி இன்னைக்கு கோலையாக மௌனியாக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அமைதியாக இருக்கிறார்கள் மக்களே ஒன்றை விளங்கி கொள்ளுங்கள் நமக்கு இரண்டு கடமைகள் இருக்கின்றன ஒண்ணு என்ன என்பிஆர்ங்கிற பேர்ல இப்ப மார்ச் சொன்னாங்க அது மார்ச்சா மேயாங்கிறது இல்ல உதாரணத்துக்கு மேயன் வச்சுக்கிடுவோம் என்பிஆர்ங்கிற பேர்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதற்குரிய டீட்டெயில மட்டும் எடுத்தா பிரச்சனை இல்லை அது அல்லாமல் என்ஆர்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளை நான் குடியுரிமையை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள கேள்விகளை நீ என்பிஆரில் கேட்பாய் என்று இருந்தால் உன்னுடைய அரசு அதிகாரிகள் எங்களை சந்தித்து கேட்பார்கள் என்று இருந்தால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு இயக்கமாக இதை அடையாளப்படுத்த மாட்டோம் உங்களை எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு இயக்கமாக அடையாளப்படுத்தப்பட மாட்டாது மக்களாக தன்னெழுச்சியாக தமிழராக இந்தியராக கருப்பு சட்டத்திற்கு எதிராக ஒவ்வொருவரும் உங்களை ஓட ஓட புறக்கணிப்பார்கள் செய்வீர்களா இதுதான் இந்தியர்களுடைய நிலை எடப்பாடி குறித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது அது நெருங்கி கொண்டிருக்கிறது உன்னுடைய எங்களுடைய கையில் எங்களுடைய ஆயுதம் ஒற்றை விரல் இன்னும் ஒரு வருட காலத்தில் சரியாக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் சட்டத்தையும் நடைமுறைப்படுத்தியவர்களை தமிழகத்தில் இருந்தே துடைத்து எறிவீர்களா என்னுடைய உரையை நிறை செய்கிற إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره